கேட்டால் பொருளாதார சம்பந்தம் விஷயத்து வாங்க பொருளாதார சம்பந்தமாக எவ்வளோ கேள்வி கேட்டோம் இந்த கஜா புயலில் வாங்கலாம் கஜா புயல் கணக்குன்னு வெளியிட்டீங்களே அது நாங்கள் வெளியிட்ட கணக்கா இல்லை நீங்கள் தான் வெளியிட்டீங்க புஸ்தகத்தில் வெளியிட்டீங்க அதில் உள்ள தவறை சுட்டி காட்டணும் திருத்தி போடுவோம்னு சொன்னீங்க திருத்தி உண்டாந்து திருத்திட்டு இருக்கிறீங்களா அடுத்த வாரம் போடுவோம் நீங்கள் மாதம் ரெண்டாவது போத அப்போ கஜா புயலுடைய மொத்த வரவு என்ன ரூபாயை வந்தது என்ன அதுக்கு செலவழித்தது என்ன அப்படின்னா நீ மாநாட்டுக்கு அதுதான் செலவழிச்சுன்னு மக்கள் பேசிக்கிறாங்களே அப்படி இருக்குமா எதுக்கு வெளியிட முடியல உங்களால் கஜா புயலுங்கிறது அதாவது நிர்வாகத்துக்கு உள்ள வரவு செலவை நீங்கள் என்ன செய்யணும் மக்களுக்கு காட்ட தேவையில்லை ஆனால் இது நிர்வாகத்துக்குரிய வரவு செலவு இல்லை இது இது பொதுமக்கள்கிட்ட வெளிப்படையாக அறிவித்து வாங்குகிற ஒரு பணம் அந்த மக்கள் கரெக்டாக போய் சேர்ந்துச்சா என்பதை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அந்த விஷயத்தில் ஒவ்வொருத்தன அந்த வேறு வேறு இயக்கங்களில் ஒன்று கூட கணக்கு வெளியிட்டு விட்டான் இவங்க என்ன செய்யலை கஜா புயலுங்கிறதுக்காக நீ வசூலிச்ச என்ன ஒவ்வொரு துல்லியமான கணக்கு போடணும் காட்டினா நாங்கள் அதில் கண்டுபிடிப்போம் நிறைய விஷயம் இருக்குது அதில் அப்போ நீங்கள் எங்கெங்கே வாங்குனீங்க ரசீது போட்டது ரசீது போடாது எல்லாமே இருக்குது அதை வச்சு தான் நாங்களும் கேட்குறோம் அப்போ அந்த கஜா புயல் என்கிற பேரில் வசூலித்த அந்த பணம் அந்த மக்களுக்கு செலவழிக்கப்படவில்லை பட்டு இருந்தால் நீங்கள் கணக்கு காட்டியிருக்கணும் யாருக்கும் எவ்வளோ கொடுத்தீங்க எவ்வளோ வரவு பணமாக பொருளை கொடுத்தோன்னு சொல்லுங்கள் பொருளை தனியாக காட்டுங்க பொருளாக வந்தது என்னங்கிற தனியாக பிரித்து காட்டிடுங்க பணமாக வந்தது எவ்வளவு என்னென்ன வகையில் வந்தது அதை எல்லாம் சொன்னால் தான் கரெக்டாக வரும் அப்போ கஜா புயலுங்கிற பேரை வைத்து கொண்டு தான் இந்த மாநாட்டினுடைய பஸ் பிடிக்க வேன் பிடிக்கவும் செலவழித்தீர்கள் என்கிற குற்றச்சாட்டை நீங்கள் மையாக்குவது நாங்கள் நினைக்கிறோம் அப்படி இல்லைன்னா பதில் சொல்லுங்கள் கஜா புயல்கிட்ட கணக்கு என் வெளியிடலை கேட்டோம்மா இல்லையா நாகப்படுங்கிற மாதிரி கேட்டோம் அந்த உணர்வு ஆச்சுக்காட்டே கேட்டோம் இன்றைக்கி வரைக்கும் பதிலை காணும் அதை விளங்கிக்கிறீங்க அதுக்கப்புறம் வந்து பொருளாதார விஷயமாக நிர்வாக செலவுக்கு ரெண்டு கோடி அஞ்சு லட்சம்னு போட்டிருக்கிறீங்க ரெண்டு என்ன வழக்கம் ரெண்டு கோடி அஞ்சு லட்சம் செலவாகும் இதர செலவு ஒன்றரை ஒன்றரை லட்சம் ஒரு கோடி ஐம்பத்தொரு லட்சம் போட்டிருக்கிறீங்க மூன்றரை கோடி மூன்றரை கோடினால் ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் ஆகுது உங்கள் நிர்வாக செலவுக்கு மூன்றரை கோடி முந்நூற்றி ஐம்பது லட்சம் அது நாள் தான் இருக்குது ஒரு லட்சம் ஒரு நாளைக்குன்னு வச்சுக்கேன் அப்போ ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் ஆஃபீஸர் செலவு பண்ணிகிட்டு இருக்கிறீங்களா நிர்வாக செலவு அவ்வளோ ஆகுதா அப்போ மூன்றரை கோடி ரூபாய் நிர்வாக செலவு கொண்டு பொதுக்குழுவில் அந்த மக்களை வந்து கணக்கு வாழ்ச்சிருக்குறீங்க அப்போ கணக்கு வாசிச்சிங்கன்னா அது ஏமாத்தி தான் அர்த்தம் எவ்வளோ நம்பி அவன் நம்ம ஜமாத்து ஏமாற்ற மாட்டாங்க உண்மையை சொல்வாங்கன்னு தான் நான் வந்திருக்கிறான் ஊர்வலத்துக்கு நீ சொல்ல வேணாம் அவன் தானே அடிப்படை அவன் தானே எஜமான அவன் தானே தூணுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க அவனை ஏமாத்துற விதமாக மூணரை கோடி செலவாகாமல் இருக்கும் பொழுது அரை கோடிதான் செலவாக இருக்கும் என்று இருக்கிற நிலையில் அது முக்கால் கோடி செலவாக இருக்கட்டும் வருஷத்துக்கு மீதி வந்து மூணு கோடி ரெண்டே முக்கால் கோடி ரூபாயை செலவுண்டு காட்டினா அதுக்கு என்ன அர்த்தம் செலவாகாதே செலவுண்டு காட்டினா எடுத்து என்ன அர்த்தம் இருக்க முடியும் இதுக்கு என்ன பதில் சொன்னீங்க அதுக்கு விவரமே இல்லை ஜக்காத்தி திருப்பை என்ன செஞ்சீங்க ஒரு கணக்கு போட்டீங்க மொத்த 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 வரவு பத்து லட்சம்னு போட்டீங்க பத்து கோடின்னு போட்டீங்க செலவு வந்து ரெண்டு கோடி செலவு அழிச்சுன்னு மீதி வந்து ஒன்று தொண்ணூத்தெட்டுன்னு காட்டிருக்கீங்க மீதி எவ்வளோ வரணும் எட்டு அறுபத்தி ரெண்டு வரணும் ஒன்று அறுபத்தி ரெண்டு தான் ஒன்று தொண்ணூத்தெட்டு தான் மிச்சம்னு காட்டுறீங்க கணக்கில் ஆனால் அதில் கழித்து பார்த்தம்னா பத்து கோடிய ஏழு லட்சத்தில் ரெண்டு கோடிய பதினஞ்சு லட்சத்தை நீங்கள் கழித்தீர்களே ஆனால் எட்டு கோடியா அறுபத்தி ரெண்டு லட்சம் வரும் அப்போ எட்டு அறுபத்தி ரெண்டு மிச்சம் இருக்க வேண்டியதுக்கு ஒன்று தொண்ணூத்தெட்டுன்னு கழிச்சு போட்டுக்கிறீங்க இவ்வளோ பெரிய தொகையில ஒரு எட்டுன்னா நாலுனா ஒரு ரூபா அது கூட அது கூட கணக்கில் ஒத்துக்கிற மாட்டாங்க ஒரு ரூபா குறைஞ்சாலும் அது கணக்கு கேட்பாங்க இவ்வளோ பெரிய தொகையை போட்டு ஜக்காத்து செலவு ஒன்று போட்டு மீதி ஒன்று தொண்ணூத்தெட்டுன்னு காட்டுனீங்களே அந்த தொகையில் அதை கழிச்சா ஒன்று தொட்டு தான் வருமா நீங்கள் பொதுக்குள்ள வாசிங்களே அந்த கணக்கு பிரகாரம் நீங்கள் பத்து ரூபாய் பத்து ரெண்டு பன்னிரெண்டு ரூபாயில் ரெண்டு ரூபாயை கழிச்சால் எப்படி ஒன்று வரும் ஒன்று வராது அப்போ அந்த அளவுக்கு பெரிய அதுக்கு என்ன கணக்குன்னு கேட்டோம் அதுக்கு எந்த பதிலும் சொல்ல காணாம் அப்போ ஜக்கா திருப்பு எவ்வளோ ஒன்றா அந்த அந்த ஒன்று துண்ணுத்திட்டு தான் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க ஆனால் உண்மையில் இருப்பு எட்டுக்கு மேலே இருக்குது உங்கள் கணக்குப்படி நாங்கள் கண்டுபிடி சொல்லலை நீங்கள் போட்ட கணக்கு பிரகாரம் எட்டு சில்லறை இருக்கணும் எட்டு சில்லறை இருக்கும்போது கழிச்சு போடும்போது கவனிக்க மாட்டான் என்ற ஒரு உங்கள் பொதுக்குழு உறுப்பினருடைய நம்பிக்கையில் உங்களுக்கு அசாத்த அசாத்தியமான நம்பிக்கை அதுக்காக என்ன பண்ணுறீங்க அதை கழித்து ஏமாற்றி விட்டு அவ்வளோ முடிஞ்சு அவ்வளோ அப்படின்றீங்க அவனு அப்படின்னு போயிடறான் அவ்வளோதான் இது என்ன நியாயம் அது கேட்டோம் திருச்சி மாதரசா விஷயமாக கேட்டோம் இதில் இருந்தானே கட்டணும் எனக்கு தெரியாது அந்த வந்து நிர்வாகம் கட்டினாங்க அது ஜமாத்தில் சேர்க்கணும் இது சேர்த்துட்டோம் ஜமாத்து பேரில் மாற்றி சிறுவர் இல்லத்துடைய பேரில் அது மாற்றி எழுதிட்டும் அதுக்கு வாடகை இவ்வளோ போ சொல்லணுமா இல்லையா அது சிறுவர் இல்லத்துடைய பணம் அதை எடுத்து நீங்கள் தப்பான முறையில் கட்டிவிட்டீங்க கட்டியிருக்கக்கூடாது நான் நிர்வாகத்துக்கு வந்தோன்னு என்ன சொல்கிறேன் இது தவறு இதை வந்து சிறுவர் இல்லத்தின் பேரில் எழுதணும் எழுதி விட்டு அதில் வாடகை மதர் சாவில் வந்து வாடகை கொடுக்கணும் அதன் பேரில் சொத்தை மாற்றணும்னு நம்ம முடிவு எடுத்தோம் முடிவு எடுக்கும்போது கட்டி முடிக்கலை நாங்கள்லாம் வெளியே வந்த பிறகு கட்டி முடிச்சிட்டிங்க கட்டி முடித்த பிறகு அதை சிறுவர்களத்துக்கு மாற்றிட்டீங்களா இல்லையா மாற்றலைன்னு சொன்னால் அதை நீங்கள் அனுபவிச்சுட்டு ஹலால் ஆகுமா இப்படி ஆகும் அதில் எப்படி மறுசனை நடத்துவீங்க அதில் எப்படி சம்பளம் கொடுப்பீங்க ஆசிரியர்களுக்கெல்லாம் சிறுவர்களத்துக்குன்னு உள்ள ஒரு விஷயத்தை வேறு ஒன்றுக்கு பயன்படுத்தினால் அது ஹலால் ஆகுமா பயன்படுத்தலைன்னா அது தெளிவாக பண்ணணுமா இல்லையா அது அது மாதிரி வந்து சொத்து வாங்கினான்ட்டீங்க பழைய கேள்வி தான் திருப்பி திருப்பி ஆறு கோடிக்கு சொத்து ஒரு கோடி முப்பத்தி நாலு லட்சம் லட்சத்துக்கு சொத்துன்றீங்க அந்த சொத்து வாங்குறதுக்கு எத்தனை பல்ட் அடிச்சிங்க அதுக்கும் பதில் இல்லை பேசுகிறதுலாம் பொய்யா இருக்கிறது அப்போ பொருளாதார விஷயமாக இன்னும் சொல்ல போனால் அது இளையங்குடி பாஷித்துங்கிற சகோதரர் அவ்வளோ போட்டிருக்கிறார் கேள்வி ஒரு கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாது உங்களால் பொருளாதாரத்தில் கண்டிப்பாக அது களவு நடந்திருக்கிறது கள்ளவலை நடந்திருக்கிறது ஒரு வகைக்கு உள்ளதை வந்து வேறு வகைக்கு செலவழித்தால் நடந்திருக்கிறது இன்றைக்கும் நடந்து கொண்டு இருக்கிறது இப்போ வசூல் பண்ணுவதற்கு சிறுவர் இல்லைனும் வசூல் பண்ணுவது முதியோர் இல்லைனும் சில டாம்பிக செலவுகள்லாம் வந்து அதை பயன்படுத்திக் கொள்வது இப்படியெல்லாம் நடக்குது என்று குற்றச்சாட்டு சுமத்துறோம் இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் மார்க விஷயத்துக்கு ஆதாரத்தை சொல்லுங்கள் இதுக்கு என்ன செய்யணும் ஒரு பொது விசாரணைக்கு வாங்க ஒரு நடுவர் வச்சுக்கிருவோம் ஏற்கனவே தமுகாவில் சுனாமி குற்றஞ்சு அப்படி அப்படிதான் முடிவு செஞ்சோம் நம்ம என்ன செஞ்சோம் உன் கணக்கையும் கொண்டு வா என் கணக்கையும் கொண்டு வருவோம் தேசிய இலக்கி ஜமாத் இஸ்லாமி ஜாக்கு எல்லாரையும் வச்சு என்ன செய்வோம் ஒரு அவங்க மட்டும் சமர்ப்பிப்போம் அவங்க தீர்ப்பு அளிக்கட்டும்னு கேட்டமா இல்லையா அப்படி கேட்கும்பொழுது அவங்க வரமாட்டேன்ட்டாங்க தமிக நம்ம தயாராக இருந்தோம் நீங்கள் அது வரமாட்டேங்கிறீங்க நீங்கள் உலகத்துக்கு வெளியிட வேணாம் ஐடி ஃபைட்டின்னு சொல்லுவீங்க விட்டுருங்க உலகத்துக்கு வேணாம் இஸ்லாமிய அமைப்புகளில் உள்ள சங்கங்கள்லாம் எனக்கு ஆதரவாக பெரும்பாலும் இருக்க மாட்டாங்க உங்களுக்கு உண்டே ஆதரவாக இருக்கலாம் எனக்கு சார்பாக இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக நான் தான் அவ்வளோத்துக்கு எதிரி முதல் எதிரியாக இருப்பேன் அதனால் எனக்கு எனக்கு சார்பாக பேச மாட்டாங்க அப்படி ஒரு நிலையில் எல்லா அமைப்பையும் கூப்பிடுவோம் கணக்கு கொண்டாந்து போடுங்க நான் கேட்குறேன் நான் நிரூபிக்கிறேன் பொய் நீ பொய் சொல்லிட்டு அவதூறு சொல்லிட்டு நான் அவங்க சொன்னால் அவங்க சொன்ன நான் கேட்டுக்கிறேன் இல்லைன்னா நீங்கள் கேட்டுக்கிறணும் இதான கூப்பிட்றேன் நீங்கள் வாட்டுக்கு தனிக்கிழமைவா பதக்கிழமைக்குவா மண்டைய கிழ அதை கணக்காட்டுற முறை அல்லாமல் சத்தியமாக எடுக்கல அதை கணக்காட்டுற முறை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து திருடி இருப்போம் எல்லாம் சேர்ந்து மார்க்கத்தில் விளையாடும் போது காசுத்தர் பெரிய விஷயமா இருபது பேரும் சேர்ந்துகிட்டு ஹதீஸ் இல்லாட்டி விட்டு இட்டு கட்டுறீங்க இல்லாத ஹதிசை இருக்குங்கிறீங்க இன்னைக்கு இவ்வளவு நாளைக்குன்னு அர்த்தம் செய்யறீங்க அப்ப இவ்வளவு இருபது அரைஞ்சு சேர்ந்து இதை செய்யும் பொழுது பொருளாதார முறை மேட்டரா இருபது பேரும் சேர்ந்தாங்க வெள்ளிக்கிழமை ஆக்கிய நாசமாக்கணிங்க அப்ப நாங்க திருடுவோம் எல்லாருமோ சேர்ந்து செய்வோம் எல்லாம் சேர்ந்தா செஞ்சிருக்கிறீங்க என்பதற்கு என்ன இல்லை இது வரைக்கும் பதில் இல்லை பொருளாதார விஷயமாக கேட்டதற்கும் பதில் இல்லை இது ரெண்டாவது விஷயமா சொல்லிக்கிறேன் நீங்கள் மக்கள் நீங்கள் பொருளாதாரத்தை வாடி வழங்குறீங்க அது என்ன லெவலுக்கு போய்கிட்டு இருக்குன்னு பாருங்கள் நேற்று கூட பாருங்கள் பின்னத்தூரில் பள்ளிவாசலில் பூட்டியாச்சு எதுக்கு எது என்ன சொல்லி நம்ம வசூல் பண்ணோம் எதுக்கு என்ன சொல்லி வசூல் பண்ண பொருளாதாரத்தில் அல்லாவுடைய பள்ளிவாசல்னு வசூல் பண்ணோம் அல்லாவுடைய பள்ளிவாசல்னு வசூல் பண்ணோம்னு சொன்னால் அது கடைசி வரைக்கும் அல்லாவுடைய பள்ளிவாசலாக இருக்கணும் பின்னத்தூரில் உள்ள ஒரு ஒரு ஆலை தவிர ஒட்டுமொத்த மக்களும் நாங்கள் வந்து எதுலேயும் இருக்க விரும்பலை என்டிஎஃப்பில் கூட இருக்கிறவங்க நாங்கள் என்டிஎஃப்லையும் இல்லை நாங்கள் வந்து ஒய்எம்ஜி இல்லை நாங்கள் டீன்டிச்சு நாங்கள் தனியாக செயல்பட போகிறோம்னு அவங்க முடிவு எடுத்துட்டாங்க முடிவு எடுத்தவொன்னு அந்த ஒத்தாழ்வை போய் விட்டாருன்னு கிட்ட பூட்டை போட்டு பூட்டி வச்சுன்னுட்டார் அப்போ தொழுகை இல்லை அந்த பள்ளிவாசலுக்கு மக்கள்கிட்ட வசூல் பண்ணுறீங்க உங்கள் அமைப்பில் இல்லைன்னா அந்த பள்ளிவாசலாக இருக்காதாப்ப அந்த ஊர் மக்கள் திறந்து விட நீ நிர்வாகம் பண்ணிக்க தொழுவுருக்கே பூட்டியாம போடுற நீ சம்பளம் கூட அந்த ஒயிட்டு வெள்ள வெள்ள அடிச்சு கரண்டு பில் கட்டு அதான் நீ செய்யலாமா பள்ளிவாசலை பள்ளிவாசல் பூட்டுறிங்களா எப்படி நியாயமாகும் அப்போ அந்த மக்கள் எங்கே போய் தொழுவாங்க அப்போ சிறுக்கு விதத்தை எதிர்த்து போராடி அந்த மக்கள் உங்களுடைய பிறநாள் இருந்து உங்களுடைய அறிவீனமான ஒவ்வொரு பத்துவாக நொந்து போய் இனிமே கரெக்டாக ஓகேயா அப்போ என்ன கேட்குறேன்னு கேட்டால் அந்த அந்த மாதிரி ஒன்று விஷயம் இப்போ கூட நேற்று ஒரு சகோதரர் பதிவு போட்டிருக்காரு அருப்புக்கோட்டையில் அருப்புக்கோட்டையில் ஒரு இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்து வச்சுருக்காங்க நல்லா கவனிங்க பொதுமக்களை இந்த பள்ளிவாசல்னு உங்களை கேட்கும்போது உதவி செய்கிறீங்களே அவங்களுக்கு சொல்கிறேன் பதிவு செய்யும் போது அந்த பதிவு செய்யறதுக்கு வாசகத்தை எழுதி கொடுக்குறாங்க எப்படி புது தலைமையிலிருந்து பொது நிதியிலிருந்து தரப்பட்ட காசில் இது வாங்கப்பட்டுச்சு தான் எழுதணுமா பதிவு பதிவு பண்ணும்போது அப்போ ஊரில் ஒன்றெல்லாம் கேட்குறேன் நாங்கள் வசூல் பண்ணுவோம் நாங்கள் திருட்டோமா அப்போ காசு கொடுத்தோம்னா வந்து கேட்குறான் அதாவது காசு எல்லாத்தையும் வசூல் பண்ணுறது வசூல் பண்ணி முடித்த பிறகு பத்திரை எப்படி எழுதணும்னு கேட்டால் தலைமையிலேருந்து ரூபாய்ருந்து எழுதுனாங்களாம் அப்போ இந்த தலைமையில் சொந்தமாகமா அப்போ எப்போ உதவி செஞ்சோம்னா யார் இப்போ இந்த பள்ளி வாசல் சொன்ன வசூல் கேட்டீங்க அந்த பள்ளி வசூல் கொடுத்தவன் எல்லாம் அந்த ஊரில் உள்ள கிளை மக்களை என்னமா நினப்பான் மாவட்டத்தை என்ன நினப்பான் ஏன்டா எங்கள்கிட்ட வசூல் பண்ணிட்டு தலைமையில் வந்துச்சுக்கிறீடா நாங்களோட ஐம்பது லட்ச ரூபாய்க்கு அஞ்சு பத்தமாக வசூல் பண்ணணும் அப்போ வசூல் கொடுத்தவன் கேட்பான் வசூல் பண்ணவன் கேட்பான் இவங்க என்ன எழு எழுதணுமா இனிமேல் பள்ளி வாசல் போனீங்கன்னா வசூல் உங்கள்கிட்ட பண்ணுவாங்க பதிவு பண்ணும்போது தலைமையில் நாங்கள் சே சேமித்து பொது நிதி வச்சுக்கிறோமே அந்த நிதியை கொடுத்து நாங்கள் வாங்கணும் அப்போதான் தலைமையோட ப்ராபர்ட்டியா பார்க்குறாங்க அப்படின்னா நீ பள்ளியாசி வசூல் பண்ணாத இனிமேல் எந்த பள்ளிக்கு வந்து கேட்டாலும் என்ன செய்யுங்க வசூல் கொடுத்தீங்கன்னா நீங்க கொடுத்ததாக கணக்கு வராது எப்படி வரேன் அந்த வசூல் பண்ண பணம் ஐம்பது லட்சம் வசூல் பண்ணிடுவாங்களா அந்த பணத்தை தலைமையிலேருந்து உங்களுக்கு தந்தாங்க அதை கொண்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வரும் அப்போ பணம் கொடுத்தவனா கேட்க முடியாது நீங்க கொடுத்த பத்திரத்தை பாரு தலைமையிலிருந்து வந்த நிதியில் தான் நாங்கள் வாங்கினோம் என்ன கள்ளத்தனை இது அப்போனா அந்த ஊரில் உள்ள வசூல்லாம் திரு அப்போ தானே கணக்கு எப்படி கணக்கு காட்டுங்குது தலைமையில் பணம் நீங்கள் கொடுக்கல நீங்கள் கொடுத்ததா காட்டின என்ன அர்த்தம் இந்த களத்தனை பண்ணுறோம் வேற களத்தனை பண்ண மாட்டானா அப்போ கழிச்சிடலாமல் அப்படி தான் நடத்தான் தலைமையிலேருந்து அது கழிச்சுடுவாங்க இப்போ என்னென்னு கேட்டால் ஐம்பது லட்ச ரூபாய் கோட்டை கொடுத்தாச்சா அறுப்புக்கொட்டை ஐம்பது பக்கம் வச்சுக்கலாம் ஏ ஜமாத்து காசுலேருந்து ஐம்பது லட்ச ரூபா கொடுத்துட்டோம்ல ஐம்பது லட்ச ரூபாய் நீங்க கொடுத்தீன்னா கொடுக்கல ஐம்பது லட்ச ரூபா கொடுத்து இருந்தால் கழிக்கலாம் ஐம்பது லட்சம் ரூபா வந்து வசூல் பண்ணி மக்கள் வச்சிருக்கிறாங்க அந்த பணம் நாங்க தந்ததுன்னு எழுதணுமா பத்திரத்தில் அக்ரிமெண்ட் காப்பி அனுப்பிட்டு இருக்காங்க அப்படி சொல்லி இருக்கிறாங்க அது அந்த அருப்பு கோட்டை பேர் ஜும்மாவில் பிரச்சனை எல்லாம் ஏற்பட்டு நீங்க போட்டிருக்காரு ஆடியோ பதிவு கேட்டிருப்பீங்க அப்ப என்ன விளங்குதுன்னு கேட்டா இந்த ஒவ்வொரு பள்ளிக்கும் கொடுக்குற பணத்தை எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா நீங்க வசூல் பண்றீங்கல்ல அந்த வசூல் பண்ண பணம் எல்லாம் நாங்கள் தந்த பணம் என்று தான் பத்திரத்தில் ரிஜிஸ்டர் பண்றாங்க அது ரெண்டு ரெண்டு விஷயங்கள வருது ஒன்னு இவர்கள் பணம் தராமலே பணம் தந்ததாக சொன்னால் இந்த ஐம்பது லட்சம் ஜமாத்து கணக்கில் எடுக்கப்பட்டு விடும் அருப்புக்கொட்டை கொடுத்து ஐம்பது லட்சம் கொடுக்கல இதுதான் அருப்புக்கோட்டை அருப்புக்கோட்டை எது பாக்கெட் தான் அருப்புக்கோட்டை அப்போ பாக்கெட்டில் அருப்புக்கோட்டைக்கு ஐம்பது லட்சம் போகுது அப்புறம் ஒவ்வொன்றுக்கு போகுமே எப்படி உங்களை நம்பி கொடுப்பீங்க இது ஒரு விஷயம் அந்த ஊரில் உள்ளவனுக்கு என்னவாகும் என்னடா கிளைக்காரனை கேட்பான் ஏட்டா எண்டரை ரூபா வாங்கினீடா இல்லைங்கிறாங்க இல்லைடா நான் தாடா பத்தாயிரம் தந்தேன் நான் அதெல்லாம் என்னடா செஞ்சீங்க தலைமையில் வாங்கியிருக்கிறாங்க நாங்கள் கொடுத்த காசெல்லாம் எங்கடான்னு கேட்டால் நீ அந்த கிளை பின்னாடி ஓடிட்டே இருக்கிறிய ஓன் நிலமை என்னன்னு பாரு உன்னுடைய மானம் என்னாகும் பார் இந்த கிளையை எங்கே ஜமாத்து எங்கே ஜமாத்துன்னு போறிய இந்த பணத்தை பற்றி கேள்வி ஓன்ட்ட கேட்பானா தலைமையில கேட்பானா ஓன்ட்ட கேட்பான் உன்னை பற்றி என்ன நினைப்பான் இவங்க திருந்துட்டாங்க ஜமாத்துல ஐம்பது லட்ச ரூபா கொடுத்துருக்குறாங்க நம்மள்கிட்ட போய் அவசரம் பண்ணி திண்டுட்டாங்க இவங்க அப்போ மாவட்டம் கிளை நீ எல்லாம் திருட்டு போயின்னு பட்டம் வாங்கினாலும் அதில் இருப்பீங்களா உங்களுக்கு திருட்டு பட்டம் தானே வரப்போது இப்போ உங்களுக்கு தான் திருட்டு பட்டம் அப்போ ஜமாத்துலேருந்து சுரண்டுவதற்குரிய வாசல் இங்கேயும் உங்களுக்கு திருட்டுப்பட்டோம் இந்த அளவு கொண்டிருக்கிறது அதனால வந்து இதை ஒரு விஷயமாக சொல்லி கொடுக்குறேன் பொருளாதார விஷயமாக நீங்கள் என்னத்தை கொடுத்தாலும் சரி மக்கள் இல்லைன்னா பூட்டி போட்டு போயிடுவாங்க ஒன்று ரெண்டாவது அதுக்கு ஏற்றவாறு பத்திரத்தை தயார் பண்ணுறாங்க எப்படி நாங்கள் தான் ஜமாத்து மொத்தமாக கொடுத்து தலைமையிலேருந்து ரூபாய் கொடுத்து வாங்கணும் ஒரு வயல்கிட்ட ஒரு பைசா வசூல் பண்ணலை அப்படின்னு ரிஜிஸ்டர் பண்ணா இவனை நம்பி எப்படி கொடுப்பீங்க எப்படி உதவி செய்வீங்க இனிமேல் உதவி செய்ய வந்தால் நினைச்சிங்க உங்கள் தலைமை ஃபண்ட் இருக்குது அதில் பொது நிதியில் கொடுத்துக்குறோங்க பான்சி வரட்டி விட்டுருங்க கொடுக்காதீங்க உங்கள் தலைமை காசுலேருந்து நினைச்சீங்க கொடுத்து கொடுத்து வாங்கிக்கிறேங்க மர்க்கசுகளை அதான் பல கோடி இருக்க தான செய்யுது அப்படி சொல்லுங்கள் அது ஒரு முடிஞ்சிருச்சு